சன்யோ எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஸோ இது என்னடா புது டைட்டிலாக இருக்கு, வெல்கம் பேக் பிஎம் கேட்ஸ் அப்படிலாம் இருக்கலாம்னு நினைக்காதீங்க. இது வந்து நம்ம கிஸ் வீடியோவில் கொஞ்சம் அப்டேட்டடாக இருக்கும். என் கிஸ் வீடியோவில் வந்து நம்ம வெறும் கிஸ் மாதிரி தானே கேட்போம். இதில் வந்து எப்போ கேப்பாப் பற்றி நியூஸு, அப்புறம் ஒரு கிஸ் பாட்டு, அப்புறம் ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன் பாட் சொல்லுவேன். ஓகேவா? இந்த மாதிரி நம்ம வீடியோ கண்டினியூ பண்ண போகிறோம். நான் அதுக்கு வந்து எப்படி போடலாம், வீக்லி போடலாமா மந்த்லி போடலாமான்னு டெலிகிராமில் ஓட்டிங்லாம் வச்சு பார்த்தேன். எல்லோரும் வந்து வீக்லி ஒன்ஸ் போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி, நம்ம வீக்லி ஒன்ஸு இந்த வீடியோ அப்லோட் ஆகும், பாட் பாட்டு அப்லோட் ஆகும், தனித்தனியாக தான் அப்லோட் பண்ணுவேன். ஆன்சர் வந்து ஒரு வாரம் கழித்து வந்து கீழே கமெண்ட் பட்டனில் பின் பண்ணி வைப்பேன். ஓகே, ஸ்டார்ட் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு எப்பயுமே ஒரு குட் நியூஸோடு ஸ்டார்ட் பண்ணுவோம், அதுவும் என் பயாஸோட ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே, நம்ம ஜெய்ஹாப்போட ஹோப் வேர்ல்டு இருக்கு இல்லையா, அது 3 மில்லியன் ஸ்ட்ரீம்ஸ் போயிருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு சோலோ ஆர்டிஸ்டோட சாங் வந்து இவ்வளோ ஸ்ட்ரீம் போனது இதுவே அதிக டைம். ஸோ நம்ம ஜெய்ஹாப்போட ஹோப் வேர்ல்டு தான் அதிகமாக ஸ்ட்ரீமான சோலோ ஆர்டிஸ்ட் சாங்கு. சரி, இப்போ இன்னொரு நியூஸ் பார்ப்போம். டைனமைட் வந்து ரீசெண்டாக 1 பில்லியன் போச்சு, எல்லாம் தெரிக்க விட்டு கொண்டாடிருப்பீங்கன்னு நினச்சேன். நானும் உங்களுக்கு நல்லா கொண்டாடினேன், சரி ஆட்டம் போட்டேன். சரி, அது என்னன்னா பிளாக் பிங்கோட தும் 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 இருக்கு இல்லையா, அதுதான் வேகமாக 1 பில்லியன் ரீச் பண்ண ஃபஸ்ட்டு சாங்காக இருந்துச்சு. அதை வந்து இப்போ டைனமைட் வந்து 7 மந்த்லேயே வந்துச்சு. எல்லாரும் இது வந்து திருப்பி 7ஆ அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிங்கன்னா சூப்பர் தான், திருப்பி 7 தான். நாளைக்கு வந்து பேங் பேங் காங் 2021 நடக்க போதில்ல, எல்லோரும் கடகடன்னு காலையில் ஏஞ்சிட்டு நல்லா சாப்பிட்டு 11:30 கரெக்டாக சார்ஜ் போட்டு செல்லை ஃபுல்லாக வச்சுட்டு அழகாக உட்காந்து பார்க்குறோம். ஓகேவா? டீன் சி டன். ஓகே, அப்புறம் இன்னொரு விஷயம், ஃபிலிம் அவுட் இருக்கு இல்லையா, அது நம்ம விஹெச்ஒனில் வந்து ரிப்பீட்டட் டைம்ஸ் 2 டைம்ஸ் போடுவாங்க இல்லையா, அது மாதிரி போடுறாங்க. ஸோ அதையும் எல்லாம் பார்த்துக்கோங்க. இனிமேல் ஃபிலிம் அவுட்டையும் நம்ம வந்து விஹெச்ஒனில் பார்க்கலாம். ஸோ மிஸ் பண்ணாமல் ரிமோட் டைப்புமே கையில் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஒரு சின்ன குவிஸ் கேட்குறேன், இதுக்கு எல்லோரும் ஆன்சர் போட்டு வச்சிங்கனாலாம் நான் அடுத்த வாரம் பின் பண்ணி விடுவேன். யார் கரெக்டாக சொன்னீங்களோ அவங்களோட ஆன்சரை நான் பின் பண்ணி வைப்பேன். ஓகேவா? உங்களுக்கு ஹார்ட்டும் உண்டு. இது நம்மளோட ஃபஸ்ட்டு கால் பேம் கேட்ச்ல வீடியோவில். ஸோ அதனால நான் ஃபஸ்ட்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணுவோம். பிடிஎஸ் வாழ்க்கையை வர ஃபஸ்ட்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் வந்து பிடிஎஸ் எந்த இயரில் வந்து அவங்க ட்ரைனிங்ஸாக ஜாயின் பண்ணாங்க, அதுதான் வந்து ஃபஸ்ட்டு கொஷின். செகண்ட் கொஷின் வந்து யார் வந்து பிடிஎஸை ட்ரைனிங்ஸாக செலக்ட் பண்ணாங்க, இது வந்து செகண்ட் கொஷின். பிடிஎஸ் வந்து எந்த வருஷம் டெபியூட் ஆனாங்க, அப்புறம் பிடிஎஸ் எத்தனை வருஷம் ட்ரைனிங்ஸாக இருந்தாங்க, இதுதான் 4 கொஷினும். இதையும் நீங்கள் கமெண்ட்ஸில் அடிச்சு வைக்கணும். ஓகேவா? ஓகே, இப்போ பிடிஎஸ்க்கும் இன்ஸ்டாகிராமுக்கும் ஒரு ரிலேஷன் இருக்கு இல்லையா, அதுதான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் வந்து பிடிஎஸ்க்கு வந்து ஒரே அக்கௌண்ட்டாக இருந்துச்சு, அதாவது பிடிஎஸ்னாலே ஒரே ஒரு அக்கௌண்ட் தான், யாருக்கும் தனித்தனியெல்லாம் கொடுக்கல. ஆனால் இப்போ வந்து எல்லாருக்கும் வந்து தனித்தனி அக்கௌண்ட் கொடுத்துருக்காங்க. அது வந்து எங்கன்னா பிகிட் இருக்கு இல்லையா, அவங்கள்ட்ட வந்து பிரித்து கொடுத்துருக்காங்க 7 பேருக்கும் தனித்தனி அக்கௌண்ட்டு. இப்போ அவங்க அதில் தான் ஃபோட்டோ போட்டுட்ருக்காங்க. நிறைய ஃபேக் அக்கௌண்ட்ஸ் இருக்குது, அதை எப்படி கண்டுபிடிக்கணும்னு கேட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாகவே கண்டுபிடிக்கலாம். பிகிட் இருக்கு இல்லையா, பிகிட்டோட அஃபிஷியல் இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து டெய்லி ஸ்டோரியில் வந்து அதை மென்ஷன் பண்ணி போடுறாங்க. ஸோ நீங்கள் ஈஸியாக அந்த அக்கௌண்ட்டை வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் எல்லாமே குட்டாக இருந்துன்னு நினச்சின்னா அடுத்த வாரம் இதே மாதிரி ஒரு வீடியோட வரேன். டாட்டா, பை பாய், அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.